வெல்கம் டு தாய் சமையல். நான் இப்போ வந்துருக்கிறது வந்து எங்கள் ஏரியாவில் ஃபேமஸான ரஹமத் பிரிஞ்சி கடைக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். அவர் செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம், வாங்க. இது நான் இதை பண்ண போகிறேன். விருந்திக்கு தேவையான பட்டை மசாலாலாம் போடுறேங்க. ஆயில் போட்டு ஊற்றியாச்சு. இப்போ விருந்திக்கு தேவையான பட்டை மசாலா எல்லாம் போடுறோம். இப்போ வெங்காயம் போடுறேங்க, 1.5 கிலோ வெங்காயம் போடுறோம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்குங்க, பொன்னிறமாக நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். 300 கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு கலந்து 300 கிராம் சேர்த்துருக்கோம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ பொன்னிறமாக வதங்குதோ அவ்வளோக்கு அளவு சாப்பாடு வந்து ருசியாக இருக்கும், நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை நல்லா போகிறதுக்காண்டி நல்லா வந்து கலக்குறாங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு இந்த பிரிஞ்சிக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் இப்போ போடுறோம். மிளகாத்தூள் பச்சை வாழை போயிடுச்சு. இப்போ தக்காளி வந்து கூழாக வந்து கரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளியோட ஸ்மெல்லு பச்சை வாழை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டுருக்காங்க. இப்போ பச்சை மிளகாவும் புதினா கொத்தமல்லியும் சேர்க்குறோங்க. இப்போ மீன் மேக்கர் சேர்க்குறோம். அந்த மசாலாவிலே நல்லா இது வதங்கணும், நல்லா ஃப்ரை பண்ணோம். அதனால் இப்போ மீன் மேக்கர் சேர்க்குறோம். ஒரு கப் இப்போ சேர்த்துக்கிறாங்க. போட்ட மசாலா எல்லாமே வந்து நல்லா போட்ட மசாலா எல்லாமே நல்லா வதங்க இப்போ வதக்கி விட்றேங்க. இப்போ பிரிஞ்சியோட கலருக்கு வந்து இப்போ தேவையான அளவு கேசரி கலர் சேர்த்துக்கிறோங்க. ரெட் கலர் சேர்த்துக்கோங்க கலருக்கு.
இப்போ பிரிஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. அரிசிக்கு ஒன்றுக்கு அரிசி தான் போட்டீங்க. இப்போ பிரிஞ்சிக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சுங்க. ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை தான், ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பிரிஞ்சிக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பிரிஞ்சிக்கு தேவையான லெமன் பிழிஞ்சு விட்றேங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வைக்கிறோங்க. 15 நிமிஷம் அது கொதி வந்தோடனே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான ரைஸ் ஊற வச்சுருக்காங்க தண்ணியில். 6 கிலோ அரிசி வந்து தண்ணியில் ரைஸில் ஊற வச்சுருக்காரு பாய். 20 நிமிஷம் ஊறணுமா அரிசி. இப்போ அரிசி வந்து 20 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் இருத்தியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துக்க போகிறாங்க. தண்ணியை பிரிஞ்சிக்கு தேவையான அரிசியை இப்போ சேர்த்துக்க போகிறோம். அப்படியே காட்டு. இப்போ 5 நிமிஷம் வந்து நல்லா தட்டு போட்டு வேக விட போகிறோம். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து தம் போட போகிறாங்க. ரொம்பவும் கிளறவும் கூடாது, பதமாக பார்த்து எடுக்கிறாரு பா. இப்போ இப்போ தட்டு மேலே ஒரு துணி போட்டு ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காண்டி இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க. தம் போட்டு வச்சுருக்காங்க இப்போ பிரியாணி. அதுக்கு மேலே வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வச்சுருக்காரு தண்ணி ஊற்றி. இப்போ தம் வந்து கரெக்டாக வந்து 15 நிமிஷம் பொறுத்து பிரியாணி பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தம்லேருந்து இறக்குறோம். இப்போ ஓப்பன் பண்ணும்போதே நல்லா ஸ்மெல்லுங்க. பிரிஞ்சியோட வாசனை நல்லா ஸ்மெல்லு. சூப்பரான வாசனை வருது பிரிஞ்சி திறந்தவனையே. இப்போ எங்கள் ஏரியாவில் பிரிஞ்சி கடையை இப்போ நம்ம பார்த்தோம். இப்போது அவர் செய்கிறதையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க.
இப்போ எதனா ஆர்டர் இருந்தால் அவர்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம், கான்ட்ராக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போ பிரிஞ்சோட வந்து ஒரு பிளேட்டோட ரேட்டு வந்து 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி ரேட்டு தான் அவர் விற்கிறாரு. கம்மியான ரேட்டு தான். பிரிஞ்சோ நல்லா தரமாக இருக்குது, நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் ருசியாகவும் எண்ணெய் எதுவும் அவ்வளோ இல்லாமல் நல்லா ஆயில் எல்லாம் நல்ல ஒரு சூப்பராக நல்ல ஒரு பிரிஞ்சி செஞ்சு தராரு. நீங்கள் அவரை கான்ட்ராக்ட் பண்ணதாக இருந்தால் இப்போ இவர் வெளி ஆர்டரும் எடுக்கிறாரு, பிரியாணி எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. இவரோட வந்து லிங்க் கிடைக்கணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவர் அட்ரஸ் எல்லாம் நாங்கள் அதில் கொடுக்குறேன்.